குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிற எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3. ஸோ இதை வந்து குரூப் 3 எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் 3 எக்ஸாமில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் ஒரு 14 வேகன்சியும், ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதிலிருந்து ஒரு வேகன்சியும், டோட்டலாக 5 வேகன்சி நமக்கு அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா லெவல் 10. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14th October லாஸ்ட் டேட். இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, பட் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் டைமுங்கும்போது சர்வர் ப்ராப்ளம் அது மாதிரி வரும். ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்து குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான், சிங்கிள் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் லாங்குவேஜ் பேப்பரும் இருக்கும். இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 28 January 2023. ஸோ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 120 டேஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 தான். ஸோ இந்த 18 நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருந்தாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 42, எம்பிசி பிசி அவங்களுக்கு 44, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு 47, ஸ்டோர் கீப்பர் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் 32 கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது, மற்ற எம்பிசி பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ குரூப் 4 மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ பிகாம், எம்காம் இல்லை கோஆபரேட்டிவ்ல டிப்ளமோ கோர்ஸ் ஏதோ ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இது வந்து குரூப் 4 பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வரும். ஸோ எய்தர் ஆர், ஸோ எந்த கொஷின் எடுத்தாலும் 100 மார்க்கு 150 மார்க்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் பிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷினும், மென்டல் அபிலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ 150, 150, 300 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ் வச்சு படிங்க. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வீக்கெண்ட் பேட்ச், ரெகுலர் பேட்ச் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருவோம். காண்டாக்ட் நம்பர், வெப்சைட் இருக்குது. வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.